இப்பொழுது ஏதேதோ கல்வி திட்டமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்வி திட்டங்களில் மூன்றாவதிலே பொதுத்தேர்வு, அஞ்சாவதில் பொதுத்தேர்வு, எட்டாவதிலே பொதுத்தேர்வு. பொதுத்தேர்வுனா காமன் எக்ஸாமினேஷன். இப்போது 10வது 11வது 12வதில் மட்டும்தான் பொதுத்தேர்வு எழுதுகிறோம். 3வது 5வது 8வது இதிலெல்லாம் பொதுத்தேர்வு வச்சா என்ன ஆகும்? எல்லாம் படிக்காமே பாதியிலே எல்லாம் ட்ராப் அவுட்ஸ் ஆகிடும், இடைநிற்றல் அதிகமாகிவிடும். அதனால்தான் நாம் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு கொள்கையை, கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார். அதெல்லாம் வெற்றி பெற வேண்டும். அவர் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை ஒரு பொற்காலமாக திகழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பொற்காலமாக திகழ வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆசிரியர்கள் கையில், மாணவிகள் கையில், உங்கள் கையில் தான் இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கனவை நிறைவேற்றுகிற பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே இந்த குயின் மேரிஸ் கல்லூரியிலே நான் இந்த உரையை ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லி பட்டம் பெறுகிற உங்களையெல்லாம் மனதார வாழ்த்துகிறேன். சாதாரணமான விஷயங்களில் பட்டம் பெறுகின்ற கஷ்டமெல்லாம் பல பேருக்கு தெரியும். இங்கே பிரசிடென்சி காலேஜிலே படித்தவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். அவரும் அந்த பிரசிடென்சி கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்றவர். அந்த பிரசிடென்சி கல்லூரி மாணவர்களும் அதேபோல் இங்கே குயின் மேரிஸ் கல்லூரி மாணவியராகிய நீங்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த சென்னையிலே இருக்கிற எல்லாம், நாங்களாம் படிக்கிற காலத்தில் இங்கெல்லாம் வந்து சேரணும், பிரசிடென்சியில் தான் இடம் கிடைக்கணும்னு நினைப்போம், கிடைக்காது. அந்த மாதிரி இருந்த ஒரு நிலைமையில் இன்று நீங்களெல்லாம் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். உங்களையெல்லாம் நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த பட்டத்தோடு நின்று விடாமல் மேலும் படிப்பினை நீங்கள் தொடர வேண்டும்.